வணக்கம். சற்றுமுன் வெளியான இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 16/4/2022 இன்றைய சனிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள மீனவர்களை விரைவில் விடுதலை செய்யுமாறு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சங்கருக்கு தற்போது கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பெட்ரோல் வரியை குறைக்க வேண்டும் மத்திய அமைச்சர் வேண்டுகோள். பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசுகள் வரியை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு குட் நியூஸ். நினைத்த நேரம் கடல் அலையை கண்டு ரசிக்கலாம். தற்போது முக்கிய மாற்றங்கள் இவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. பெரும் சோகம். இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாப பலி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வுமே முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று 10-க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குழந்தைகளை குறிவைக்கும் கொரோனா. 7 நாட்கள் 44 குழந்தைகள் பாதிப்பு. கொரோனா 4 மலை ஆரம்பித்துள்ளதா தற்போது முக்கிய கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று தற்போது குறைந்த நிலையில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன்படி டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மீண்டும் கொரோனா அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ₹1.16 லட்சம் விவசாயிகளுக்கு 183.13 கோடி இழப்பீடு தொகை. அமைச்சர் தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளார். 2020 முதல் 2021 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை கடந்த 10 நாட்களில் 183.13 கோடி 1.16 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று தற்போது கூறியுள்ளார். 1 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு ஆணை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.